அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொங்கல் பரிசு தொகுப்பில் நடந்த குளறுபடிகள், இது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட ஒரு மீட்டிங் நடந்ததுங்க நேற்றுக்கு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதில் பத்திரிகை செய்திகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதலமைச்சர் வந்து இந்த குளறுபடியை குறித்து கோபத்தில் இருக்கிறார் அப்படின்னு. நியாயமான கோபம்தான். கடந்த ஆட்சியை விட அதிக எண்ணிக்கையிலான பொருட்கள், அதிக எடையிலான பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்தும் இந்த மாதிரி குளறுபடிகள், அதனால் கெட்ட பேர் அப்படின்னா கோபம் வரத்தானே செய்யும். இதில் நகராட்சி தேர்தல் வேறு வரப்போகுது. அப்போது கோபம் வருதுன்றது நியாயம்தான், நான் அதை தப்பு சொல்லலை. ஆனால் அதுக்கு காரணமானவர்கள் யார் அப்படின்றதுலாம் எனக்கு ஒரு குழப்பம் இருக்குங்க. இந்த மாதிரி தரமான பொருட்களை நமது அரசு வழங்கி வருகிறது. ஒரு சில இடங்களில் அதிகாரிகள் காரணமாக குளறுபடி, தரமற்ற பொருட்கள் அப்படின்னு அந்த செய்தி கூறுகிறது. அதிகாரிகள் எப்படிங்க காரணமாக இருக்க முடியும் எனக்கு புரியல. இதில் இந்த திருப்பத்தூர் பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு உதவி தரக்கட்டுப்பாட்டு அதிகாரியை வந்து பணியிடை நீக்கம் செஞ்சுருக்காங்க. என்ன பண்ண முடியும் அவர்? இந்த மாதிரி பொருட்கள்லாம் தரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அமைச்சிருக்க முடியுமா? ரேஷன் கடையில் கியூ நின்றுட்டுருக்கு. ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் இவ்வளோ அப்படின்னு குடோன்லேருந்து சப்ளை பண்ணுவாங்க. அப்போது சப்ளை பண்ண நிறுவனம் காரணமே தவிர தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி என்ன பண்ணியிருக்க முடியும் சொல்லலாம். என்னங்க அதே, அதை நீங்கள் பார்த்துட்டு இது வந்து மிளகே இல்லை, இலவு மூச்சு கொட்டை அப்படின்னு திருப்பி அமைச்சிருக்க வேண்டியதானே. எதுக்காக அவர் வந்து சப்ளை பண்ண அலோவ் பண்ணாருன்னு நம்ம பாட்டு கேட்கலாம். ஆனால் பாருங்கள், சமீபத்தில் தந்தி டிவியில் ஒரு செய்தியை பார்த்தங்க. கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இது மாதிரி இந்த பஸ்ஸு பிரேக்கு சரியா இல்லைங்க, ஒன்று பிரேக்கை சரி பண்ணி கொடுங்கோ இல்லைனா வேறு பஸ்ஸு கொடுங்கோ அப்படின்னு நிறைய தடவை கேட்டிருக்காரு போல இருக்கு. கொடுக்கலையா, இந்த பஸ்ஸு தான் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டெப்போவில் இருக்க அதிகாரிகள் போல இருக்கு அவங்க கிட்ட போயிட்டு பேசினதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காருங்க. பண்ணிவிட்டு சமூக ஊடகங்களில் இதை அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது வந்து வைரலாக போயிட்டுருக்கு. உடனே அந்த அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஓட்டுநரை வந்து பணியிடை நீக்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தந்தி டிவி செய்தி சொல்லுகிறதுங்க. இப்போது எந்த அளவுக்கு அவர் விரக்தி அடைந்திருந்தார்னா, வேறு வழி இல்லாமல் இதை வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். சரி, வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் இதையெல்லாம் மேலிடத்தின் கவனத்துக்கு கொண்டு வராமல் சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணது தப்பு, அந்த நடத்தை விதிமீறல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிரேக் இல்லாத பஸ்ஸை கொடுத்ததா சொல்கிறாங்களே, அந்த அலுவலர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, ஏதாவது விசாரணை இருக்கா? சரி, இப்போ தான் செய்தி வந்திருக்கு, இனிமேல் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புவோம். பட் இது வந்து அரசு அலுவலகங்களில் எல்லா மாநிலத்திலையும் எல்லா நாடுகள்லையுமே சகஜமான விஷயந்தான். அப்படி இருக்கச்ச ஒரு தரக்கட்டுப்பாட்டு அதிகாரியோ இல்லை ஒரு ரேஷன் கடையில் இருக்கிறவரோ, என்னங்க நீங்கள் கொடுத்துருக்க சாமான்லாம் சரியாகவே இல்லை, நல்லா இல்லை, தரமாக இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்புவதற்கு தைரியம் இருக்குமா? இதில் அந்த நிறுவனங்களுக்கு தான் வந்து பெரும் பொறுப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்கள பிளாக்லிஸ்ட் பண்ணதோடு இல்லாமல் அவங்கக்கிட்ட நஷ்ட ஈடு கேட்டிருக்கணும். இப்போது இந்த மாதிரி பொருட்களை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பார்க்குறோம், இலவம் மஞ்சு கொட்டை. இதில் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தவங்க எத்தனை பேர், சரி ரைட்டு இதை ஏன் கொண்டு போய் மாற்றணும் அப்படின்னு சும்மா இருந்தவங்களும் இருக்கலாம். இல்லை இது என்னன்னு கூட தெரியாமல் ஒரு சிலர் அதை வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்தியும் இருக்கலாம். அப்போது அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா அந்த சரக்கை வழங்கின நிறுவனம் தானே பொறுப்பு. அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க வேண்டாமா? பிளாக்லிஸ்ட் பண்ணால் போதுமா? சரி, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் பிளாக்லிஸ்ட் பண்ணுவதோடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அது அடிஷ்னலாக ஆக்ஷனும் எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். கூடவே மாண்புமிகு முதலமைச்சர் இன்னும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் வந்து ரேஷன் கடைகளில் போயிட்டு அந்த பொருட்கள் தரமானவையா அப்படின்றதோடு இல்லாமல் சரியான இடையில் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணணும், என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ரேஷன் கடைகளில் வந்து எடை குறையிறது அப்படின்றது காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு வர ஜோக்கு, சினிமாவாகட்டும் பத்திரிகையாக இருக்கட்டும் இப்படி தான் ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. ஸோ அந்த எடையையும் சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் திமுகவை சார்ந்த இன்னொரு தலைவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முறையான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு தவறு செய்தோர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள். இந்நேரத்தில் அரசின் செயல்பாடுகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பொய் செய்திகளை வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஒரு செய்தி அது முறையான விமர்சனமா இல்லை வதந்தி பொய் செய்தியான்னு முடிவு பண்ணுறது யார்?
விசாரணைக்கு அப்புறம் தானே தெரிய வரும். இப்போ இன்னைக்கு இந்த குளறுபடிகள்லாம் அரசோட கவனத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு யாருங்க காரணம்? முதல்ல சோசியல் மீடியா, அதுக்கப்புறமா தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இந்த விஷயத்தில் தலையிட ஆரம்பித்தார்கள். அங்கங்கே அரசல் புரசலாக செய்தி வந்ததுங்க, இதில் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நந்தன் அவர்கள் புலியில பல்லி அப்படின்னு அது வந்து சோசியல் மீடியாவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் இந்த செய்தி வந்ததுங்க. உடனே அந்த சம்மந்தப்பட்ட ரேஷன் கடை ஊழியர் என்ன பண்ணியிருக்காரு, நந்தன் அவர்கள் மீது ஒரு புகார் கொடுத்தாராம், பொய் செய்தி சொல்கிறார் அப்படின்ன உடனே நந்தன் அவர்களை கைது பண்ணி போலீஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அவருடைய மகன் குப்புசாமி தீக்குளித்து மரணம் அடைந்தார். சரிங்க, நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு கடையில் ஒரு சாமான் வாங்குகிறோம் இது சரியில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரணை பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த கடை சீல் வைப்பாங்க, இல்லை அந்த கடைக்காரரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர, எடுத்த உடனே அந்த புகார் கொடுத்தவரை அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத விஷயம். ஆனால் முத முறையாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூவை, புலி பல்லி இஷ்யூவை அன்றைக்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கணும்னா வெரி சிம்பிள், ஒரு மந்திரியோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ நேராக அந்த நந்தன் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு, என்னப்பா புலியில் பல்லியாமல் கேள்விப்பட்டேன், இது நீங்கள் நேராக எங்ககிட்டயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே, நாங்கள் வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்திருப்போமே, அந்த அதிகாரிகள் யாராவது இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொன்னால் இமிடியட்டாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம், அந்த புலியை எங்ககிட்ட கொடுங்க, அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு புலி தரோம், இதை வந்து நாங்கள் வந்து லேபுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண அனுப்புகிறோம் அப்படின்னு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அத்தோடு இந்த பிரச்சனை அமைக்க போயிருக்கும். வேறு எங்கே இருந்தாலும் யாராவது இதில் எப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, அதுக்கு என்னங்க நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க, உங்களுக்கு வேறு மாற்றி கொடுக்க போகிறாங்க, அதில் யாராவது அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்கள வந்து இவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எதுக்கெல்லாம் பயப்படுறீங்க, தாராளமாக கொண்டு போய் சொல்லுங்க அப்படின்னு மற்றவங்களே பேசியிருப்பாங்க. ஸோ டேக்கிங் த ஸ்ட்ரீம் அவுட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த புகார் வந்திருந்தாலும் அதை ஒன்றும் இல்லாமல் நீர்த்து போக வச்சிருக்கலாம், ஆனால் நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு அவரை கைது பண்ணி அதை பெருசாக்கி விட்டாங்க. சரி, அடுத்தது சோசியல் மீடியாவில் தாங்க முதல்ல நிறைய இந்த மாதிரி வீடியோக்கள் வந்தது. பொது இடங்களில் வந்து மக்கள் வந்து அந்த பொருள் தரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொட்டுறது அப்படின்றதெல்லாம் நிறைய இடத்துல வந்தது நம்ம பார்த்தோம். ஏங்க, மாயவரத்தில் இவங்களுடைய தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட்டுகளே வந்து ரேஷன் அரிசி தரம் நல்லா இல்லைன்னு ரோட்டில் ஓட்டி போராட்டம் பண்ணதை பார்க்கலையா? அப்போ அவங்களும் பொய் செய்தி வதந்தி பரப்பினாங்க அப்படின்னு அர்த்தமா? அரசின் நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்துகிற மாதிரி நடந்தாங்கன்னு அர்த்தமா? சரி, அதுக்கப்புறம் தண்டி டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் பிளாஸ்டிக் சிரிஞ்சிருந்தது அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுங்க. ஆனால் அதை பற்றி ஏதாவது விசாரணை நடத்தினாங்களா முடிவென்ன யாருக்குமே தெரியாது. ஜூனியர் விகடனில் அந்த பருத்தி கொட்டை செய்தி வந்த பிறகு தான் பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்தது. இப்போது முதலமைச்சர் தலைவில் மீட்டிங்கும் நடந்ததுங்க. அப்போது இந்த சோசியல் மீடியா தான் இதுக்கு முத முதல்ல காரணம், இந்த மாதிரி செய்திகளை வெளில கொண்டு வந்தது. இந்த மாதிரி செய்திகள்லாம் வெளில வராமையே இருந்திருந்ததுன்னா அப்போ அரசாங்கத்தோட கவனத்துக்கு இது எப்படி வந்திருக்கும்? அரசாங்கத்தோட கவனத்துக்கு இது வரலை அப்படின்னா எப்படி வந்து நடவடிக்கை எடுக்க முடியும்? நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா மக்களோட நம்பிக்கையை எப்படி பெற முடியும்? இதை யாரும் யோசித்த மாதிரி தெரியல. இப்போ இந்த மாதிரி செய்திகளே வரக்கூடாது அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து பொய் செய்தி வதந்தின்னு அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மக்கள் மனசில் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிடுச்சுன்னா, அப்போ யாருமே இந்த செய்திகளை வெளில கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் செய்திகள் ஒன்றா வராமல் இருக்கலாம், ஆனால் உண்மை அது மக்கள் மனசில் அப்படியே தான் இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. பொங்கல் பரிசு வாங்கினவங்களுக்கு தெரியும் அது என்ன தரமாக இருக்கா இல்லையா அப்படின்னு. அதை வந்து இந்த கைது நடவடிக்கைகளோ இல்லை செய்திகளை அமுக்கிறதுனாலையும் மாற்றிட முடியாது. நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம் வெள்ளம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன தான் எதிர்கட்சிகள் வந்து அப்படி இல்லைப்பா இது உருகுதுப்பா அப்படின்னு வீடியோ போட்டிருந்தாலுமே மக்கள் என்ன நினைப்பாங்க, நல்லா தானே இருக்குது வெள்ளம், இவங்க டுபாக் ஊட்டுனுக்குறாங்க அப்படின்னு தான் நினைக்க போகிறாங்க. வெள்ளம் நல்லா இல்லை அப்படின்னும் போது நீங்கள் யாரை தான் கைது பண்ணாலோ இல்லை வந்து திமுக நிர்வாகிகள் வந்து வெள்ளம் நல்லாகுது பொருள்லாம் நல்லாகுது அப்படின்னு எத்தனை வீடியோ போட்டாலும் அதை மாற்ற முடியாது. ஸோ இந்த சோசியல் மீடியாவில் வர வீடியோவை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அரசாங்கம் இதை வந்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துட்டு நிஜமாக அங்கே என்ன நடக்குது பார்க்கணும் அப்படின்னு களத்தில் இறங்கினா மட்டும்தான் மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும். இதை வந்து திமுகவில் மறந்துட்டாங்களோ? சரிங்க, திமுக வந்து என்ன இன்னைக்கு புதுசாக வந்த கட்சியா? எத்தனை எத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்குது, எத்தனை வருஷங்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க, எவ்வளோ அனுபவம் வாய்ந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாததையா நம்ம சொல்லிட போகிறோம். சரி நண்பர்களே, இன்றைக்கி வந்து வெளிநாட்டு விஷயம் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன், இது வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான பிரச்சனையாக உருவெடுத்து கொண்டிருக்கின்றது. உக்ரைனோட ரஷ்யாவுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்ததுங்க.
முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த சோவியத் ரஷ்யா சிதைந்த போது அதிலிருந்து வந்த ஒரு நாடு தான் உக்ரைன். அவங்க என்ன பண்ணாங்க, உக்ரைனில் வச்சிருந்த அணுகுண்டுகளை எல்லாம் ரஷ்யாகிட்டே திருப்பி கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த இந்த எஸ்ட்வைல் யூஎஸ்எஸ்ஆரில் இருந்த கண்ட்ரியெல்லாம் வந்து அணுகுண்டுகளை திருப்பி கொடுத்து விட்டார்கள். ஆனால் உக்ரைனோட பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து அமெரிக்காவுடன் ரொம்ப நெருக்கமாக போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் இந்த யூஎஸ்எஸ்ஆரில் ஒன்றா இருந்தவங்க அப்படின்ற காரணத்தினால இந்த நேச்சுரல் கேஸ் இதையெல்லாம் கன்செஷனல் ரேட்டில் உக்ரைனுக்கு ரஷ்யா சப்ளை பண்ணிட்டு இருந்ததுங்க. அது வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா உக்ரைன் கொஞ்சம் பாதை மாறி போகிறது அப்படின்போது ரஷ்யாவில் என்ன பண்ணாங்க, மார்க்கெட் ரேட் கொடுங்கோ அப்படின்னு ஆரம்பித்தாங்க. உக்ரைனில் உடனே பெரிய எதிர்ப்பு எழுந்தது. அதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரினா, இங்கேருந்து போன மற்ற நாடுகள்லாம் எங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. யாரும் வந்து நாங்கள் நேட்டோவில் போய் சேர்றோம், அமெரிக்காவோட போய் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம்லாம் சொல்லலை. நீங்கள் நேட்டோவில் போய் சேர்றதுன்னா அப்போ அவங்கக்கிட்டே கன்செஷனில் வாங்கிக்காங்க, ஏன் எங்ககிட்ட வரீங்க அப்படின்னு அன்னைக்கு முதல்ல ஒரு செக் வச்சாங்க. அதுக்கப்புறமும் உக்ரைன் வந்து சும்மா இல்லைங்க, நாங்கள் வந்து நேட்டோவில் சேர்றோம், அமெரிக்காவோட தான் நாங்கள் இதுவாக இருப்போம், நாங்கள் தான் ஜனநாயகம், இவங்கெல்லாம் வந்து ரஷ்யாவில் அடக்குமுறை அப்படி இப்படின்னு நிறைய பண்ணிட்டு வந்தாங்க. புட்டின் அவர்கள் வந்த பிறகு அஃப்கோர்ஸ் அவர் வந்து பிரசிடெண்டாக இருந்தார், அப்புறம் பிரைம் மினிஸ்டராக போனார், சட்டத்தை மாற்றினார், மறுபடியும் வந்தார், எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷனே வந்து ரிக்டு எலெக்ஷன், முறைகேடுகள் நடந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ரைட்டு, வந்து நீங்கள் சொல்ல அப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்க. முக்கியமாக அமெரிக்கா முதலான நாடுகளுக்கு நாங்கள் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தால் நீங்கள் இஷ்டத்துக்கு இது மாதிரி தான் பேசுவீங்க, அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அப்படின்னு அவர் பாட்டுங்க அங்கே உட்காந்துட்டுருக்காரு. இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை வலுப்பெற்று வருகிறது. இல்லை, இந்த கிரைமியா அப்படின்ற இடம், அதை வந்து ரஷ்யா உள்ள பூந்து சில குழப்பங்கள்லாம் பண்ணாங்க, அது சில வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ வந்து உக்ரைன் பார்டரில் ஏராளமான துருப்புக்களை ரஷ்யா குவித்திருக்கிறது. அமெரிக்கா ஜோ பைடன் என்ன கேட்டால், சமீபத்தில் இல்லை, ஒட்டுமொத்த அமெரிக்க சரித்திரத்திலேயே ரொம்பவே மோசமான ஒரு ஜனாதிபதி யார் அப்படின்னா, வருங்கால வரலாறு ஜோ பைடன் அவர்களை மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்திலையும் உடனடியாக முடிவெடுக்கிறது கிடையாது, அப்படி எடுக்கிற முடிவும் வந்து ஒரு திடமான முடிவாக இருக்கிறது கிடையாது. அவர் ஏதோ ஒரு ஹாலிடே மூடில் இருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லா நாளுமே ஜியோ பாலிட்டிக்ஸ் எங்கே போயிட்டுருக்கு, அமெரிக்காவோட நிலைமை என்னவா இருந்தது, இப்போ என்னவா இருக்குது, ஸோ அதை மீட்டெடுக்கணும்னா என்ன பண்ணணும். அட்லீஸ்ட் ட்ரம்ப் இருக்கும்போது கூட இந்த நிலைமை கிடையாதுங்க, இவர் வந்த பிறகு சர்னு செறிஞ்சிடுச்சு. இதில் உக்ரைன் மீது படையெடுத்தால் அப்படின்லாம் மிரட்டினாங்க, நாங்கள் வந்து பொருளாதார தடைகளை விதிப்போம் அப்படி இப்படின்னாங்க. சி, முதல்ல இந்த பொருளாதார தடைகள் அப்படின்னும் போது யுனைடெட் நேஷன்ஸில் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா, ரஷ்யா வீட்டோ பவர் இருக்குது, சீனாவுக்கு வீட்டோ பவர் இருக்குது, அதனால் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக எந்த தடையும் கொண்டு வர முடியாது, நம்பர் ஒன். அப்போ என்ன பண்ணணும், இந்த ட்ரம்ப் வந்து ஈரான் மேலே தடைகள் விதித்தார் இல்லையா, அந்த மாதிரி யூனிலேட்ரலாக நாங்கள் தடை விதிக்கிறோம், அதுக்கப்புறம் எந்தெந்த நாடுகள்லாம் ரஷ்யாவோட வாணிக தொடர்பு வச்சுருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் நாங்கள் தடை விதிப்போம் அப்படின்னு ஆரம்பித்தா, அது சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா சீனா ரஷ்யா அவங்களுடைய வர்த்தகத்தை இவங்களால் தடை பண்ண முடியாது. சீனாவில் இருக்க பெரும்பாலான கம்பெனிகள் ரஷ்யாவோட வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கும், அதே மாதிரி ரஷ்யாவில் இருக்க நிறைய கம்பெனிகளும் சீனாவோட வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த கொடுக்கல் வாங்கல் அதை நிறுத்த முடியாது. அப்போது சீனாவில் இருக்க கம்பெனிகள் மேலெல்லாம் நாங்கள் தடை விதிப்போம் அப்படின்னு சொன்னால், அப்போது சீனாவிலேருந்து சப்ளை செயின் வரல அப்படின்னு சொன்னால், அமெரிக்க கம்பெனிகளே ஆடி போயிடும். எப்படி இவங்களால் இதை மேனேஜ் பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக போட்டாரு பாருங்கள் ஒரு பிட்டு. நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து உக்ரைனை ஆக்கிரமித்தீர்கள் என்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு, கூடவே மைனர் இன்கர்ஷன், அதாவது ஒரு சின்ன அளவில் அப்படி அவங்க ஊருக்குள்ளே புகுந்துக்கிறது அப்படின்னு இருந்தால் ஓகே, ஆனால் மொத்த ஆக்கிரமிப்பு அப்படியா? அவங்க அதான் பண்ண போகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர போகிறாங்க. இவரே சொல்லிட்டார், இது பாருங்க பெரிய அளவில் எதுவும் பண்ணிக்காதீங்க, நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படின்னு இவரே வந்து ரஷ்யாவுக்கு வழி சொல்லி கொடுத்துக்கிறாரு போல இருக்குது. ஸோ இவங்க பயந்துட்டாங்க அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அது என்ன கன்செஷன் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையா ஜோ பைடனுக்கு? சரி, அமெரிக்கா தான் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கண்ட்ரி லித்துவேனியா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தைவானோட தூதரக உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே சீனா என்ன பண்ணிட்டாங்க, அது எப்படி, சீனானா ஒரே சீனா தான், தைவான்னு நீங்கள் தனியாலாம் இது பண்ணிக்க கூடாது, உங்களை என்ன பண்ண போகிறோம் பார், அது பண்ண போகிறோம் பார் அப்படி இப்படிலாம் மிரட்டினாங்க. ஆனால் அந்த சின்ன நாடு கொஞ்சம் கூட பயப்படலைங்க. வேர் இஸ் ஜெர்மனி?
அவங்க இந்த நாட்டு தலைவரை கூப்பிட்டு நான் இது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, அது தைவானுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க, அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா, நாளைக்கு பிரச்சனைன்னு வந்ததுன்னா இந்த சீனாவிலிருந்து ஏதாவது டிஸ்ரப்ஷன் ஆச்சு சப்ளை அப்படின்னா ஜெர்மன் கம்பெனிகள் பாதிக்கப்படும். இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலும் இந்த நிலைமையில் தான் இருக்காங்க. சீனாவை பகச்சிக்க கூடாதுன்றதை விட சீனாவை பகச்சிக்க முடியாது, ஏன்னா பெரும்பாலான பொருட்களுக்கு சீனாவை நம்பித்தான் இருக்காங்க. அதனால் அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி நெவில் சேம்பர்லின் இப்படித்தான் பண்ணார் அவர். ஆனால் அப்போ வந்து இந்த வர்த்தக தொடர்புகளோ இல்லை சப்ளை செயினோ ஒரு இஷ்யூவே கிடையாது. சரிங்க, அது ஹிட்லர் ஏதோ பண்ணிட்டு போனார், இது விடுங்க, அவர் பக்கத்தில் இருக்கிறதானே பிடிச்சிக்கிறார், நமக்கு என்ன வந்தது, இப்படியே இருந்தாருங்க நெவில் சேம்பர்லின். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஜோ பைடனும் உக்ரைன் விஷயத்தில் பண்ணிட்டுருக்காரு. மைனர் இன்கர்ஷன், எதுனா மைனர் இன்கர்ஷன் தெரியல. இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளும் அப்படி தான் பண்ணிட்டுருக்குங்க. சீனா என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போட்டாங்க, என்னங்க பண்ணுறது, வியாபாரம்னு ஒன்று இருக்குது இல்லை, காசு பார்க்கணும் இல்லை, நம்ம ஊர் கம்பெனிலாம் என்ன ஆகுது இப்படின்னு சைனா ரஷ்யா ரெண்டு நாடுகள் என்ன பண்ணாலும் அதை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அமெரிக்க பத்திரிகைகள்லாம் என்னவோ அமெரிக்கா ரொம்ப யோக்கியம் மாதிரி, இவங்க தான் வந்து உலகத்துக்கு நீதி சொல்கிற மாதிரி இந்தியாவை நக்கல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் இதில் பெரும்பாலான பத்திரிகைகள் பின்னாடி சீனாவுடைய கை இருக்கிறது. ஒரு சில அமெரிக்க பத்திரிகைகள் பார்த்துருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா முழு பக்கத்தில் சீனா அரசாங்கத்தோட விளம்பரம். என்ன விளம்பரம், சீனா வந்து இப்படியெல்லாம் முன்னேறி வருகிறது, அங்கே வந்து டெமோக்ரஸி இப்படி இருக்குது, அவங்க சொல்லிக்கிறாங்க நாங்கள் டெமோக்ரட்டிக் கண்ட்ரி அப்படின்னு, வாழ்க வளமுடன், நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வார வாரம் விளம்பரம் வரதை நான் பார்க்குறேன். இது வந்து நம்ம ஊரில் கூட அந்த முதலமைச்சர் பிரதம மந்திரி அவங்கெல்லாம் வந்து பேரில் வந்து விளம்பரம் வருது பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அது அந்தந்த ஊர் மக்களுக்கு, சீனாவுக்கு தானே போனோம், எதுக்கு இவங்க அமெரிக்காவுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே தான் இருக்குது விஷயம். இந்த விளம்பரத்தை அமெரிக்கர்கள் யாரும் பார்த்து நம்ப போகிறது கிடையாது, அப்படியே கீழ்ச்சி தொடச்சி போட்டு போயிட போகிறாங்க. ஆனால் நேரடியாக பத்திரிகைகளுக்கு பணம் கொடுத்தா அதை நாலு பேர் கேள்வி கேட்பாங்கள, அதனால் நாங்கள் இப்படி அட்வர்டைஸ்மெண்ட்னு காசு கொடுத்தோம்னா. இப்படித்தான் சீனா வந்து அமெரிக்க பத்திரிகைகளை இன்னைக்கு சுற்றி வளைச்சிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எழுதுகிறாங்க, ஐயோ ஓமைக்ரான் வந்துச்சு, இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அப்படி போக போகுது இப்படி போக போகுதுன்னு. ஏன் உங்கள் ஊரில் வந்து 8 லட்சம் 9 லட்சம் 10 லட்சம்னு போய் நிற்குது ஒரு நாளைக்கு இன்ஃபெக்ஷனு, ஓமைக்ரானா டெல்டாவா டெல்மைக்ரானா என்னென்னே தெரியல, இவங்க இந்தியா பார்த்து சிரிக்கிறாங்க. சரி, அமெரிக்காவில் 8 லட்சம் 9 லட்சம் அப்படின்றது அவங்களுடைய மொத்தம் மக்கள் தொகையில் என்ன பர்சன்டேஜ், ஆனால் நம்ம ஊரில் 2 லட்சம்ன்றது நம்ம ஊர் மக்கள் தொகையில் என்ன பர்சன்டேஜ். சரி, பர்சன்டேஜை விடுங்க, நம்ம ஊரில் 2.5 லட்சம் தான், ஆனால் அவங்க ஊரில் 7.5 8 9லாம் போய் நிற்குதே. இத்தனைக்கும் மருத்துவத்தில் முன்னேறிய ஒரு நாடு, முத முதல்ல வேக்சின் கண்டுபிடிச்ச ஒரு நாடு, என்னத்தை கேட்குறீங்க நீங்கள். ஜியோ பாலிடிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியுங்க, எந்த ஒரு சூப்பர் பவரும் நிரந்தரமான சூப்பர் பவராக இருந்தது கிடையாது. டிக்ளைனிங் ஸ்டேஜில் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுடைய கிளவுட் கடைசி வரைக்கும் நீடிக்குமா அப்படின்றத பார்க்கணும். இப்போ அமெரிக்கா ரஷ்யா இதுக்கு முன்னாடி வல்லரசு நாடுகளாக இருந்தது பிரிட்டனும் ஃப்ரான்ஸும். அதில் பாருங்கள், பிரிட்டன் வந்து டிக்ளைனிங் பவர் அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு அவங்க வந்து அமெரிக்காவை ஆதரிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி எந்த நாட்டையும் ஆதரிக்கவில்லை. அதனால தான் அமெரிக்கா ரஷ்யா அப்படின்னு இரு உருவங்கள் வந்தப்போ அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒரு பெர்மனன்ட் அலை அப்படின்னு அமெரிக்காவுக்கு இருக்க கிளவுட்டில் கிட்டத்தட்ட ஒரு 75% பிரிட்டனுக்கு இருந்தது, ஃப்ரான்ஸுக்கு இல்லை. அதே மாதிரி அமெரிக்கா ரஷ்யா ரெண்டும் வந்து வல்லரசு, அதில் வந்து சோவியத் ரஷ்யாவாக இருந்தது துண்டு துண்டாக போயிடுச்சு, அதனால் அது வல்லரசுலேருந்து போயிடுச்சு, ஒரே ஒரு கண்ட்ரி தான் அமெரிக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவுடைய சூப்பர் பவர் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து ஃபாஸ்ட் டிக்ளைனிங், அப்படியே சரிவில்லை, தப்ப தப்பன்னு கீழே உழற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் பிரிட்டன் பண்ண மாதிரி அவங்க சரியான ஒரு நாட்டை ஆதரித்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் கொஞ்சமாவது செல்வாக்குன்றது இருக்கும், இல்லாட்டா ஒன்றுமே இல்லாமல் காலி பெருங்காய டப்பாவாகத்தான் போகணும். அநேகமாக ஜோ பைடன் அவர்கள் அதை பண்ணி முடிச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் மருத்துவ சந்திப்போம், வணக்கம்.